இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்படட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் பொருணை கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழ் சமூகமானது இலக்கிய முதிர்ச்சியும் பண்பாட்டின் உச்சத்தையும் அடைந்த பெருமைக்குரிய சமூகம் என்றார். அறிவுசார் சமூகத்தை வார்த்தெடுக்கும் இலக்குடன் தமிழின் செழுமை மிகு இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக பொருணை, வைகை, காவிரி, சிறுவாணி, சென்னை என ஐந்து இலக்கிய திருவிழாக்களை அரசு நடத்துவதாக அவர் கூறினார். அறிவியல் பூர்வமாக நிறுவப்படும் நமது தொன்மை, நம்முடைய பெருமை, இந்த பெருமையினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சென்று அறிவுசார் சமூகத்தை வார்த்தெடுக்கும் இலக்குடன் இலக்கிய திருவிழாக்கள் நடைபெற உள்ளன. இந்த இலக்கிய திருவிழா சிறந்ததொரு முயற்சி. வார விடுமுறை நாளான இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை ரசித்தும் கடலில் குளித்து மகிழ்ச்சியில் துளைத்தனர். சபரிமலைக்கு மாலையிட்ட பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோரும் முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் குளித்து மகிழ்ந்தனர். கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறைக்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலை மோதியதால் காத்திருப்பை தவிர்ப்பதற்காக வழக்கத்தை விட கூடுதலாக ஒரு படகு இயக்கப்பட்டது. கண்மாயில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிட்ட பின்பும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மானாமதுரையை அடுத்த வேளாங்குளம் கிராமத்தில் கண்மாய் கால்வாய்கள் ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றக்கோரி வழக்கு தொடரப்பட்டது. வேளாங்குளம் கண்மாய் நீர்வரத்து கால்வாய்களில் தூர்வாரும் பணிகளையும் சாலையை சீரமைக்கும் பணிகளையும் 12 வாரங்களில் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். சங்கரன்கோவில் மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாக கார்த்திகை மார்கழி மாதங்களில் சனிக்கிழமைகளில் ஐயப்ப பக்தர்களின் சிறப்பு வழிபாடு மற்றும் கேரளாவுக்கு பூக்கள் அதிக ஏற்றுமதி காரணமாக பூக்களின் விலை உயரும். அந்த வகையில் இன்று சனிக்கிழமை என்பதால் மல்லிகைப்பூ விலை கிலோ 1க்கு 1700 முதல் 2000 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி வருகிறது. அதேபோல பிச்சிப்பூ கிலோ 650 ரூபாய்க்கும் சம்பங்கி மற்றும் கேந்திப்பூ 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டெல்லி போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு நினைவு சின்னம் அமைக்க வலியுறுத்தி ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையிலும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் பேரணி நடைபெற்றது. பெரியகுளம் மற்றும் ஜெயமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இளைஞர் திறன் விழாவில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க மகளிர் திட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. படித்த இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதே நிகழ்ச்சியின் நோக்கமாகும். ஜெயமங்கலம் விழாவில் 13 தனியார் நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். வேலைக்கு தேர்வான மகளிருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தனது நடவு வயலில் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் கொடிகளை வரைந்து விவசாயி ஒருவர் அசத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே மழவராயநல்லூர் என்ற கிராமத்தில் விவசாயி செல்வம் என்பவர் அதே வயலில் தமிழக அரசின் சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தையும் வரைந்துள்ளார். இதுவரை இவர் 15 நெல் ரகங்களை, அதாவது கருப்பு கவுனி, பூங்காறு, சொர்ணமுகி உள்ளிட்ட ரகங்களை பெயரிட்டு அந்த விதைகளை அப்பகுதி விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு ரயிலின் குளிர்வசதி பெட்டியில் குளிர்சாதன எந்திரம் வேலை செய்யாததால் அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு ரயில் வந்தபோது மாற்று பெட்டி இணைக்க கோரி பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழுது தற்காலிகமாக சரி செய்யப்பட்டது. போராட்டத்தால் 1 மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. கடந்த வாரம் இதேபோல விரைவு ரயிலில் போர்வைகள் சரியாக இல்லை என்று கூறி பயணிகள் போராட்டம் நடத்தினர். போட்டி அரசாங்கம் நடத்தும் தமிழக ஆளுநரை ஒன்றிய அரசு திரும்பப் பெறக்கோரி டிசம்பர் 29ஆம் தேதி சென்னையில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபடும் என்று அந்த கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். இந்தியாவில் ஒற்றுமையை சீர்குலைத்தது கார்ல் மார்க்ஸ் என ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார்.
இப்படி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து அதன் மூலமாக சர்ச்சை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஆளுநரை மோடி அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் ஒரு பிரம்மாண்டமான அளவில் நடைபெற இருக்கிறது. தவறு செய்யும் காவல்துறை அதிகாரிகளை நீதிமன்ற முன் காப்பாற்ற மாட்டோம் என அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா எச்சரித்துள்ளார். விரைவில் ஓய்வு பெற உள்ள சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி தாமரைக்கண்ணன் பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார். அதே சமயம் நேர்மையான அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் ஜின்னா உறுதியளித்தார். நேர்மையாக செயல்படுகிற காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அரசு வழக்கறிஞர்கள் நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம். அதே சமயம் அவர்கள் தவறு செய்கிற பட்சத்தில் அதை நீதிமன்றத்தில் நாங்களே எடுத்தும் சொல்லுவோம். அரசியல் சட்டத்திற்கு விரோதமாகவும் பாஜகவின் ஊதுக்குழலாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈழப்போர் நடந்தபோது இருந்த இந்தியா போன்று தற்போதும் ஒன்றிய அரசு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான 6 பேருக்கும் எதிராக ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பது பச்சை துரோகம் என்று வைகோ குறிப்பிட்டார். அரசியல் சட்டம் அரங்கேறிய நாளன்று இந்த நாளன்று அவர் பேசுவதெல்லாம் பொய், சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய். அவர் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். உதகை அருகே கள்ளட்டியில் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த 2 கரடிகள் கொள்ளையர்களைப் போல லாவகமாக 3 கடைகளின் கதவை தூக்கிவிட்டு உள்ளே புகுந்து பொருட்களை சூறையாடின. வீடு வீடாக உணவு தேடி சென்ற கரடிகள் கடையில் புகுந்தது தொடர்பான கண்காணிப்பு கேமரா பதிவுகள் வெளியான நிலையில் கூண்டு வைத்து அவற்றை பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பதிலளிக்காமல் சென்றது அம்மாநில விவசாயிகளை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கரும்புக்கான கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் கர்நாடக மாநில விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தாவன்கரை நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையிடம் விவசாய கடன் தள்ளுபடி பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அடுத்த கேள்வியை கேளுங்கள் என அவர் அலட்சியப்படுத்தியது விவசாயிகளை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநரிடம் மனு அளிக்க சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் ஆளுநர்கள் மாளிகை நோக்கி விவசாயிகள் பேரணி நடத்தினர். சென்னையில் ஆளுநரிடம் மனு அளிக்க சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அண்ணா சாலையில் அமர்ந்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசாரின் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சீர்காழி சுற்றுவட்டாரத்தில் மழையால் பாதித்த விளைநிலங்களுக்கு 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்க கோரி விவசாயிகள் சாலையில் அமர்ந்து 2 மணி நேரம் போராட்டம் நடத்தினர். நவம்பர் 11 ஒரே நாளில் 44 சென்டிமீட்டர் பெய்த வரலாறு காணாத கனமழையால் பல 1000 ஏக்கரில் பெயரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்தன. இந்நிலையில் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சீர்காழி தரங்கம்பாடி தாலுகாக்களை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவித்தல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஃபிரிட்ஜ் வெடித்து சிதறியதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தோளூர்பட்டி கிராமத்தில் வசிக்கும் காசி என்பவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஃபிரிட்ஜ் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. இந்த இடத்தை பார்வையிட்ட அப்பகுதி எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட காசி குடும்பத்திற்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர்.
நாகர்கோவில் காய்கறி சந்தைகளில் காய்கறிகளின் விற்பனை சரிந்து அதன் விலையும் கணிசமாக குறைந்துள்ளதால் வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். பொதுவாக கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் ஐயப்ப பக்தர்களால் காய்கறி விற்பனை அதிகரிப்பதுடன் விலையும் உயர்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அதற்கு நேர்மாறாக காய்கறிகளின் விற்பனை சரிந்துள்ளதால் வணிகர்கள் செய்வதறியாது திகைக்கின்றனர். இருப்பினும் இந்த நிலைமை விரைவில் மாறும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த திருநின்றபூரில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. எல்கேஜி முதல் 12 வகுப்பு வரை மாணவர்கள் சுமார் 800 மாணவர்கள் இந்த அறிவியல் கண்காட்சியில் பங்களிப்பை வழங்கினர். கண்காட்சியில் பண்டைய அரச வம்சங்களை பற்றியும் அவர்களின் சிற்பக்கலை வளர்ச்சி பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் என பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.